ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள கார்கள் சென்னை தீவுத்திடலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவலை செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்டு பெறலாம். சண்முகப்பிரியன், கார் ரேஸ் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் எவ்வளவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது? என்ன விதமான கார்கள் எல்லாம் களத்தில் இருக்கு? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முயற்சியில முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 சர்க்கியூட் ரேஸ் போட்டி மற்றும் இந்திய ரேசிங் லீக் கார் பந்தயம் என்பது இரவு நேரத்தில் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் போட்டி என்பது நடைபெற உள்ளதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பந்தயத்திற்கில் பங்கேற்க இருக்கக்கூடிய ஃபார்முலா 4 ரேஸ் கார்கள் சென்னை தீவுத்திடல் மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அந்த கார்களுடைய உதிரி பாகங்கள் கொண்டு அதனை அசம்பிள் செய்யக்கூடிய பணிகள் என்பது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருவதை நம்ம அங்கு பார்க்க முடிகிறது. பல்வேறு வண்ணத்திலான கவர்ச்சி மிகு காட்சி இருக்கக்கூடிய அந்த கார்களை பொருத்தக்கூடிய பணிகள் என்பது தற்போது தீவுத்திடல்ல நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 நாட்கள் இரவு நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கார் பந்தய போட்டியில கிட்டத்தட்ட 6 அணிகளாக 24 வீரர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. இதுல 18 பேர் ஆண்களும் அதே போன்று 6 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி காண்பதற்கு பொதுமக்களுக்கும் அதே நேரத்தில் அனுமதி என்பது கொடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்ல இந்த பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தீவுத்திடல் போர் நினைவு சின்னம், நேப்பேர் பாலம், சுவாமி சிவானந்த சாலை மற்றும் மவுண்டோடு ஆகிய இடங்களை சுற்றி மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே இந்த பந்தயம் வந்து நிறைவு பெறக்கூடிய வகையில திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக முதல் முறையாக சென்னையில இரவு நேர கார் பந்தய போட்டி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களிடையும் இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில பங்கேற்க இருக்கக்கூடிய வீரர்களுடைய கார்கள் தான் இந்த தீவுத்திடல் மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவற்றில் உதிரி பாகங்களை பொருத்தி தயார் செய்யப்படக்கூடிய இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.